கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த 20 வயது பெண் ஒருவர் குலசேகரம் அரசு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய நிலையில் தற்போது குலசேகரத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். ஆரல்வாய் மொழி பகுதியில் பணிபுரிந்த சமயத்தில் அந்த பகுதியை சேர்ந்த ஓட்டுநருக்கும் ஆம்புலன்ஸ் செவிலியருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் நட்பாகி இருவரும் நெருக்கமாக இருக்கும் அளவுக்கும் வளர்ந்திருக்கிறது. இது குறித்து புகார் எழுந்ததால் அந்த நர்ஸ் குலசேகரத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குலசேகரம் அரசு மருத்துவமனை 108 ஆம்புலன்ஸ் செவிலியராக பணிபுரிந்த அந்த நர்ஸை பார்க்க இளைஞர் ஒருவர் பைக்கில் அடிக்கடி வந்தும் சென்றிருக்கிறார். கொரோனா காரணமாக உள் நோயாளிகள் அதிகம் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் அநேக அறைகள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் சும்மாவே கிடக்கிறது. அந்த அறைகளில் நர்ஸும் அந்த இளைஞனும் நெருக்கமாக இருப்பதாகவும் புகார்களும் எழுந்திருக்கிறது. நர்ஸை பார்க்க வரும் இளைஞனின் செயலால் குலசேகரம் பகுதி இளைஞர்கள் சந்தேகமடைந்தும் இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு பைக்கில் வந்த இளைஞரை சிலர் ரகசியமாக பின்தொடர்ந்து சென்று கண்காணித்தும் இருக்கிறார்கள். அந்த இளைஞனும் 108 ஆம்புலன்ஸ் செவிலியருமான அந்த இளம் பெண்ணும் அரசு மருத்துவமனையில் காலியாக கிடந்த அறைக்குள் சென்றிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் உள்பக்கமாக கதவை பூட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்ட இளைஞர்கள் அந்த அறையை வெளிப்பக்கமாக பூட்டியிருக்கிறார்கள். பின்னர் அந்த அறைக்குள் யாரோ புகுந்து விட்டதாகவும் திருடன் புகுந்து விட்டதாகவும் சத்தம் போட்டிருக்கிறார்கள். இதையடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் சிகிச்சைக்காக வந்தவர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். தகவல் அறிந்து போலீசாரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். பின்னர் போலீசார் அந்த அறையின் கதவை திறந்தபோது செவிலியர் மட்டும் இருந்திருக்கிறார். என்னை அறைக்குள் வைத்து யாரோ பூட்டிட்டாங்க என சமாளித்து பார்த்திருக்கிறார் அந்த செவிலியர். ஆனால் அங்கு கூடிய இளைஞர்களோ பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த பாத்ரூமை திறந்து பார்க்கும்படியும் கூறியிருக்கிறார்கள். அந்த பாத்ரூமை திறந்து பார்த்தபோதுதான் அங்கு பைக்கில் வந்த இளைஞர் மறைந்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் செவிலியரான அந்த இளம் பெண்ணும் அந்த இளைஞரும் தாங்கள் காதலிப்பதாகவும் அடிக்கடி சந்தித்து பேசுவதாகவும் கூறி கதறி அழுதிருக்கிறார்கள். இதையடுத்து போலீசார் அவர்களை எச்சரித்தும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குலசேகரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது.